ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் இருக்க தேர்ட் போயம். ஸோ இந்த போயம் வந்து யுவர் ஸ்பேஸ். ஸோ இந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து 6th March 1809 ஒரு ஸ்மால் டவுன் ஆஃப் இந்தியன் ஹில் ஒஹையோ அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து எங்கே படித்தார்னா பஃபல்லோன்னு ஒரு சிட்டியில் நியூயார்க்கில் படிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பல டேலண்ட் இருக்குது. அதாவது ஈஸி கோயிங், இவர் ஜென்டில் போயட்ரி. ஸோ இவர் போயம் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட் வேர்சஸ் அண்டு சிம்பிளாக தான் இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 40 வந்து இவர் பல போயம்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து இயோலியன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ இவரோட ஒரு பெஸ்ட் நோன் போயம்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி அப்படிங்கிற ஒரு போயம். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஹைம் ஃபார் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே இது வந்து ஒரு யூனிவர்சல் ஹைம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என்னென்னா ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயம் வந்து யுவர் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸாக பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி, இட்ஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர். ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்டாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, கோவப்படாமல், ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக ஜென்டிலாக பேசுங்க. இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். ஸோ ரூல்ங்கிறது இங்கே ஆட்சி செய்கிறதில்ல. ஸோ ஒருத்தரை வந்து நம்ம சொல்கிறத வந்து அன்பால் நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க அதை ஒபே பண்ணுவாங்களே தவிர அவங்கள மிரட்டி பயமுறுத்தி அதனால் ஒபே பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாஃப்டாக பேச. நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மை டூ ஹியர். ஸோ ஹார்ஷ் வேர்ட்ஸ்னா கோபமான ரஃப்பான வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசாதீங்க. மார்னா ஸ்பாயில் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து அப்படி ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசினா நீங்கள் பண்ண நல்லது கூட வீணாக போயிடும். ஸோ வந்து எப்பவுமே பேசுறது சாஃப்டான வேர்ட்ஸு, ஜென்டிலான வேலை வந்து பேசணும். ஸோ கோபமாக பேசுறது மூலிமா நீங்கள் பண்ண நல்லதுகளும் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டாத் விஸ்பர் லோ, த வோஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட், அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சன்ஸ் ஃப்ளோ, அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். ஸோ அகெயின் இந்த ஸ்பீக் ஜென்ட்லி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இந்த மாதிரி ஒரே வேர்டுனால ஆரம்பித்தது வந்து நம்ம ரிஃப்ரைன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலோட முடிவிலையோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ ஒரே வேர்டுனால ஆரம்பிக்கப்படுறது வந்து ரிஃப்ரைன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ லவ் டாத் விஸ்பர் லோ. ஸோ லவ்ங்கிறது அன்பு. ஸோ அன்பு எப்போவுமே கம்மியான வாய்ஸில் தான் வந்து பேசும். ஸோ லோ வாய்ஸ், விஸ்பர்னா மெதுவாக. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக தான் வந்து அன்பு வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது மூலிமா தான் உண்மையான இதயங்கள் கூடும். ஸோ நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஹார்ஷாக பேசிட்டு கத்திட்டு ரூல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூட யாரும் மேக்ஸிமம் வந்து பைண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசி அப்படி இருக்கவங்க தான் வந்து ஈஸியாக வந்து அவங்க உண்மையான இதயங்கள் வந்து பைண்ட் ஆகும். அண்ட் ஜென்டிலி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சன்ஸ் ஃப்ளோ. ஸோ அதன் மூலிமா தான் பல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து எதில் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக அன்பால் பேசுறதுல தான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். ஏன்னா உண்மையான அன்பு, அந்த அன்போட வாய்ஸ் வந்து எப்போவுமே கைண்டாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், மெதுவாக இருக்கும், ஒரு அன்பாக இருக்கும், அரவணைப்பாக இருக்குமே தவிர எப்பயுமே வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இங்குள்ள வேர்ட்ஸ்க்கு மீனிங் வந்து உங்கள் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஸ்டான்ஸோட மீனிங் புரியும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போகலாம். Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accents soft and mild, it may not long remain. So again speak gently லே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. So to the little child, so little child கிட்டேயும் ஜென்டிலாக பேசுங்க, அமைதியாக அன்பாக பேசுங்க. அப்படி பேசுறது மூலியம் மட்டும்தான் அவங்க அன்பை நீங்கள் பெற முடியும், அண்ட் உங்கள் அன்பை அவங்க புரிஞ்சிக்க முடியும்.
டீச் இட் இன் ஆக்சன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்டு. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள் சாஃப்டாக, பொறுமையாக, கோவப்படாமல் அவங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து மேலும் மேலும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் அன்பை வந்து புரிஞ்சு உங்களுக்கு அவங்க அடிபணிஞ்சு இருப்பாங்க. இட் மே நாட் லாங் ரிமைன். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக குழந்தைங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க குழந்தைங்களாக இருக்க ஸ்டேஜில் அவங்கள வந்து எப்படி வந்து பார்த்துக்கணுமோ, எப்படி அன்பால் வந்து உங்கள் அன்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து குழந்தை வளர்கிற ஸ்டேஜில் அவங்க வந்து எப்பவுமே வந்து ப்ராப்பரான ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து வளருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பியர் பாஸ் த்ரூ திஸ் லைஃப் அஸ் பெஸ்ட் தே மே டீ இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸால் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்காது, பட் அவங்களுக்கு தேவை வந்து ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பியர். ஸோ வந்து அவங்க எதுவுமே வந்து ப்ராப்பரான வேலை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அவங்கள ப்ராப்பர் வேலை வழி நடத்தி போகணும். பிகாஸ் அந்த ஏஜில் அவங்க எப்படி வேணால் மாறி போகலாம். ஸோ கொஞ்சம் வந்து அவங்க டைவெர்ட் ஆனாலும் கண்டிப்பாக அவங்க லைஃபே வந்து இட் வில் எண்ட் இன் வெயின். ஸோ அதனால் பாஸ் த்ரூ திஸ் லைஃப் அஸ் பெஸ்ட் தே மேபி. ஸோ இந்த அவங்களோட யங் ஏஜில் அவங்க எப்படி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஏன்னா டீ இஸ் ஆஃப் ஆன்ஷியஸ் கேர். ஸோ இந்த லைஃப்லேயே இந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஸோ ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்டையும் பொறுமையாக அன்பாக அரவணைப்பாக பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்ட் ஒன் கிரீவ் நாட் த கேர் ஓன் ஹார்ட் த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில் சைல்டு சொன்னாங்க, அடுத்த யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஏஜ்டு ஒன். ஸோ வயசானவங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன். ஸோ வயசானவங்க கிட்டேயும் ஜென்டிலாக பேசுங்க. கிரீவ் நாட் டு த கேர் ஓன் ஹார்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பல சாரோஸ் இருக்கலாம், பல ஹாப்பினஸ் இருக்கலாம், பல ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஏதாச்சும் மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக டீல் பண்ணணும். அவங்கள மேலும் சங்கடப்படுத்தக்கூடாது. த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனியும் அவங்க வாழ்நாள எண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமே அது முடிய போகுது. ஸோ அந்த தருவாயில் அவங்கள வந்து நம்ம ரொம்ப எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணாங்க, ரொம்ப ப்ராப்பராக வந்து அவங்கள வந்து டீல் பண்ணணும். லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். அவங்க இருக்க போகிற இந்த கொஞ்ச நாளில், அதாவது எப்படியும் அவங்க உலகத்தை விட்டு போயிடுவாங்க, ஸோ இருக்க போகிற கொஞ்ச நாளில் அவங்கள நம்ம சந்தோஷமாக நம்ம அன்பு லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டி அவங்க கிட்ட நம்ம இருக்கணும். ஸோ எந்த விதத்துலையும் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர் லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹர்ட் தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்ட்யூர் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து ஸ்பீக் ஜென்ட்லி மட்டும் சொன்னது இல்லாமல் கைண்ட்லி, இன்னும் ஜென்டிலாக மட்டும் இல்லாமல் கைண்டாகவும் புவர்கிட்ட பேசுங்க, அதாவது ஏழைகள் கிட்ட பேசுங்க. ஸோ நோ ஹார்ஷ் டோன் பி ஹர்ட். ஸோ ஹார்ஷா, ஏற்கனவே அவங்க பல விதமான ஹார்ஷ் டோனை வந்து கேட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பல வகையில் வந்து அவங்க வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு அன்கைண்ட் வேர்ட்ஸ், அதாவது எந்த ஒரு பொறுமை இல்லாத ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாகவும் ஜென்டிலாகவும் தான் பேசணும், இன்னும் கைண்டாகவே பேசணும் ஏழைகள் கிட்டன்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங் நோ தே மே ஹவ் டாய்ல்ட் இன் வெயின் per chance unkindness made them so ஓ வின் தெம் பேக் அகெயின். ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து எர்ரிங் அப்படிங்கிறது யாருன்னா தவறு செஞ்சவங்க, அதாவது தவறு செஞ்சவங்கக்கிட்டேயும் ஜென்டிலாக பேசுங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதாவது அது வந்து தப்பாக போய் கூட அவங்க சம் எந்த ஒரு பலனும் இல்லாதனால இந்த மாதிரி அவங்க ஆயிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறதுனா, அதாவது அவங்க பல ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸும் இல்லாதனால கூட இந்த மாதிரி தவறு செய்யறதுக்கு அவங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் ஆயிருக்கலாம். ஸோ பெர் சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தம் ஸோ ஸோ எந்த ஒரு அன்பும் அவங்களுக்கு கிடைக்காதனால கூட அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு எந்த ரீசன்னு தெரியாது, பட் இருந்தாலும் நம்ம கடமை வந்து என்னென்னா அவங்க கிட்ட ஜென்டிலாக பேசணும், வின் தெம் பேக் அகெயின். ஸோ நம்ம வந்து அப்படி ஜென்டிலாக பேசி அன்பாக இருக்கிறதுனால கூட அவங்க வந்து திரும்ப அவங்க பழைய நிலைக்கு வந்து வரலாம். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸோ எர்ரிங்கிறது தவறு செஞ்சவங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் டு பென் மேன் ஸ்டபர்ன் வில் வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில் ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிறது யாருன்னா இங்கே ஜீசஸ் கிரைஸ்டை குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஹெச்ங்கிறது ஜீசஸ் கிரைஸ்டை குறிக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, டு பென் மேன் ஸ்டபர்ன் வில். ஸோ ஸ்டபர்ன்கிறது யாருன்னா பிடிவாதமான மனிதர்கள். ஸோ ஒருத்தர் சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதவங்க, அக்செப்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க தப்பை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவரே வந்து அவர் உயிரை வந்து கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து திருந்தணுங்கிறதுக்காக இவர் உயிரையே அவர் கொடுத்தாரு, ஜீசஸ் கிரைஸ்ட். வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரைஃப். ஸோ ஃபியர் ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறதுனால டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ பல பேர் வந்து அவர் சொல்கிறத ஒத்துக்காமல் இருந்தாலும், ஸோ அவர் வந்து அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இருந்தாலும் மக்களை வந்து அவர் கரெக்டான வழியில் வந்து நடத்திட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சமாதானமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிறது மட்டுமே அவர் ஒரு கொள்கையா இருந்துச்சு. செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். ஸோ இந்த மாதிரி தன்னை மதிக்காம ஸ்டபர்னா, அதாவது அடம் பிடிக்கிற மனிதர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டி இவர் என்ன சொல்றாருனா, நீங்களா சமாதானமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிரையே கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து நம்ம சொல்றதை யாருமே மதிக்கலைனாலும் அவங்க கிட்ட ரொம்ப கோவப்பட்டு ஹார்ஷா பேசாம நம்ம அவங்க கிட்டயும் வந்து ஜென்டிலா தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க, ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் லிட்டில் திங் dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ இந்த பொறுமையாக பேசுறது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம ஹார்ட்டோட டீப், அதாவது நம்ம உள்ளே இருந்து வந்து யோசிக்கணும். ஸோ இப்படி வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக அன்பாக பேசுகிறனால நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து நம்ம லைஃப் லாங் இருக்கும். எட்டர்னிட்டிங்கிறது என்னென்னா வித்தவுட் எண்ட். ஸோ ஒரு எண்டே இல்லாமல் லைஃப் லாங் நமக்கு வந்து இந்த சந்தோஷம் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பொறுமையாக இருக்கணும், யார்கிட்டையும் கடிஞ்சு பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த போயட் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கிட்ட எப்படி இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், வயசானவங்க கிட்ட எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு வராரு. புவர் பர்சன்ஸ், அதாவது ஏழைகள் கிட்ட எப்படி இருக்கணும், தப்பு செய்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும், ஸோ எல்லாருக்கிட்டையும் ஜென்ரலாக வந்து ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லிங்கிறது இங்கே வந்து ரிஃப்ரைன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இப்போ இந்த போயமில் வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து என்னன்னு பார்த்தா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஃபார் ஃபியர் மார் ஹியர். ஸோ இங்கே வந்து ஃபார் மார், ஸோ அதுதான் ரைமிங்காக இருக்குது. ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏபி ஏபி. ஸோ இதுதான். ஸோ எல்லா ஸ்டான்ஸாலையுமே இது வரும் பாருங்கள், லோ பைண்ட் ஃப்ளோ கைண்ட். எல்லாமே முடிகிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ லோ ஃப்ளோ தான் ரைமிங்காக இருக்குது. ஸோ ஏபி ஏபி அதுதான் இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த போயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட க்ரோசரி ஒன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சொன்ன மாதிரி ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஸ்டான்ஸாவோட எண்டிங் வேர்டு பார்க்கணும், அது எப்படி முடிஞ்சிருக்கோ, எது எது ரைமிங் இருக்கோ அதுபடி தான் ரைமிங் ஸ்கீம் வரும். ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.